சோ போன கிளாஸ்ல நம்ம இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். எது அமோகம் அபாம் அந்தருப்தம் பீஜம் அஜத்வயா அதஹ சராசரம் விஸ்வம் பிரபவஸ்தஸ்ய கீயதே. சோ வந்து முதல் முதல்ல சிருஷ்டி வந்து எதுனா, நீங்க வந்து ஜலத்தை தான் சிருஷ்டி பண்ணேள், அதுக்குள்ள இந்த பீஜம்ங்கிறத இது பண்ணேள், உத்தம் பண்ணேள் அப்படின்னு போன ஸ்லோகத்துல படிச்சோம். இது வந்து பிரம்மஸ்துதி தான், இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது பூராவே பிரம்மஸ்துதி தான். படிங்க, வேறாச்சும் நான் பண்ணிக்கட்டுமா? படிங்க. த்ரீ இல்ல, அது வந்து திஸ்ருபிகின்னு இருக்கணும். அது ஏன் திஸ் த்ரீ போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. திஸ் திஸ் த்ரிஷப் பி ஸ்தம் ஸ்தம் வஸ்தா பி அவஸ்தாபிகி, அவஸ்தாபி திஸ்ருபிகி, திஸ்ருபிஹி திஸ்ருபிகி கமா அவஸ்தா த்வம் கமா அவஸ்தாபிகி கமா அவஸ்தாபிஹி மஹிமானம். கமா இல்ல மஹிமானம் மகிமானம் முத்தி முதிரியன் முதிரியன் உதிரியன். முதிரியன் பிரளய ஸ்தித் பிரளஸ்திதி சர்கணமேக சர்கானாம் சர்கானாம் பிரளய சர்கானாம் மேக மேக ஏக காரணதாம் கதஹ. காரணத்தா கதஹ சோ வந்து பிரம்மஸ்துதி கண்டினியூ ஆகுது. திஸ்ருபிஹி த்வம் அவஸ்தாபிஹி மஹிமானம் உதீரயன்னு பிரளய ஸ்திதி சர்க்கானாம் ஏகஹ காரணதாம் கதஹ. சோ வந்து என்ன அப்படின்னா, மூன்று அவஸ்தைகளினால், அதாவது த்வம் ஏகஹ திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி மஹிமானம் உதீரயன்னு பிரளய ஸ்திதி சர்க்கானாம் காரணதாம் கதஹ. இதுதான் அன்வயம். த்வம் த்வம்னா பிரம்மதேவரை பார்த்து சொல்றார். ஏகஹ ஒருவராக இருந்து கொண்டு, திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி அப்படின்னா மூன்று விதமான நிலைகளினால், அவஸ்தா அப்படின்னா நிலைமைன்னு இருக்கும், திஸ்ருபிஹி அவஸ்தாங்கிறது ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால திஸ்ருபிஹி, திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி உன்னுடைய மகிமானம் உதீரயன்னு. திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி அப்படிங்கிறதுனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இங்க வந்து ஸ்திதி பிரளயம் அப்படிங்கிறது, இங்க வந்து பிரளய ஸ்திதி சர்க்கானாம்னு போட்டிருக்காரு. ஜென்ரலி சர்க்க ஸ்திதி பிரளயம் இஸ் வில் பி த ஆர்டர் இல்லையா. சர்க்கம்னா சிருஷ்டி, ஸ்திதினா காப்பாத்துறது, பிரளயம்ங்கிறது அழிக்கிறது. ஆனா முன்னாடி ஸ்லோகத்திலே அவ வந்து சர்க்கத்தை பத்தி சிருஷ்டியை பத்தி பேசிட்டதுனால சர்க்கத்தை எடுத்து பின்னாடி போட்டுட்டார். பிரளய ஸ்திதி சர்க்கானாம்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றார். சோ வந்து இந்த பிரளய ஸ்திதிக்கு வந்து காரணம் யாரு அப்படின்னா, பிரளயத்துக்கு காரணம் பரமேஸ்வரன், ஸ்திதிக்கு காரணம் விஷ்ணு. சோ அந்த மாதிரி ஸ்திதி பிரளயம் இது ரெண்டுத்துக்கும் விஷ்ணுவும் ருத்ரனும் ரொம்ப பிரசித்தமா இருக்கா, இருந்தாலும் த்வம் ஏகஹ ஏவ நீ ஒருவரே இந்த திஸ்ருபிகி அவஸ்தாபிகி மகிமானம் உதீரயன்னு. திஸ்ருபிகி அப்படின்னா ஹரி ஹர பிரம்மா, இந்த மூன்று ஸ்வரூபத்தினால, ஸ்வரூபாபிகி அவஸ்தாபிகி அந்த மூன்று அவஸ்தைகளினால் அவஸ்தா விசேஷகின்னு அர்த்தம். மகிமானம் உங்களுடைய மகாத்மியத்தை உதீரயன்னு அப்படின்னா வெளிகாட்டி கொண்டு பிரகாஷயன்னு, நிஜமேவ உங்களுடைய வைபவம் மூர்த்தி திரயபேதேன பிரகட்டயன்னு அர்த்தம். உங்களுடைய நிஜமான அந்த வைபவத்தை மூர்த்தி மூன்று மூலமாக பிரகட்டயன்னு இந்த சிருஷ்டி பிரளய ஸ்திதி சர்க்கானாம் காரணதாம் கதக காரண காரணசிய பாவக காரணதா காரணதாம் காரணமாக கதக துவம். சோ துவம் கதக அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். துவம் ஏகா நீங்கள் ஒருவர், திஸ்ருபிகி அவஸ்தாபிகி மூன்று அவஸ்தா ரூபங்களாக. மூன்று அவஸ்தாங்கிறது என்ன, நம்ம சாதாரணமா கேட்கறது பிரளயத்துக்கு மகேஸ்வரன் காரணம், ஸ்திதிக்கு வந்து விஷ்ணு காரணம், சிருஷ்டிக்கு பிரம்மா காரணம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வந்து இவர் ஒருவரே மூன்றாக மாறி அப்படின்னா, முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்தோம், சத்வம் தேவா ஹராஸ்திரயா, சத்வகுணத்தை பிரதானமா வச்சுட்டு சிருஷ்டி பண்றவர் பிரம்மான்னு பேரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரஜஸை வந்து பிரதானமா வச்சுண்டு லோகத்தை வந்து காப்பாத்துறவருக்கு விஷ்ணுன்னு பேரு, அண்ட் தமஸை வந்து பிரதானமா வச்சுட்டு லோகத்தை பிரளய காலத்துல அழிக்கிறவருக்கு ருத்ரன்னு பேரு. சோ இந்த மாதிரி திஸ்ருபிகி அவஸ்தாவிகி இந்த மூன்று அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அவஸ்தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த திஸ்ருபிகி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹரி ஹரிஹர பிரம்மான்னு அர்த்தம், ஹரிஹரன் பிரம்மா சரியா. அந்த மூன்று ஸ்வரூபாபிகி அவஸ்தாபிகி அவஸ்தா விசேஷகி மகிமானம் மகாத்மியம் உதிரையன்னு, உதிரையன்னுனா பிரகாஷ எண்ணுன்னு அர்த்தம். அதை பிரகாசப்படுத்தி கொண்டு
இந்த ஜகதா இந்த பிரளய ஸ்திதி சர்க்கானாம் காரணதாம் கதக. இந்த பிரளயத்துக்கும் இந்த ஸ்திதிக்கும் இந்த சிருஷ்டிக்கும் நீங்கள் காரணமாக ஆனீர்கள் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்லோகார்த்தம். கிளியரா இருக்கா? சரியா இருக்கா? எஸ் ஜி. யா, ஸோ வந்து உங்களுக்கு உதிர எண்ணுங்கிறது என்ன சொல்லுவேன், உத்து ஈரு இங்க சரியா, அப்புறம் மகிமானம் சொல்லுங்க. மகிமானம், த்விதியா விபக்தி ஏகவச்சனாவா? ஆமா அது கரெக்ட். என்ன விக்கிரக வாக்கியம்? மகதஹ பாவஹ மகிமா மகிமா சரியா. அப்புறம் பிரளய ஸ்திதி சர்க்கானாம் சொல்லுங்க. பிரளய ஸ்திதி பிரளயஸ்திதிஷ்ச சர்கஷ்ச சர்காஹ தேஷாம். ஆமா, பிரளயஸ்ச ஸ்திதிஷ்ச சர்கஷ்ச பிரளய ஸ்திதி சர்காஹான்னு வந்துடும் பதம். தேஷாம்ங்கிறதுனால சர்க்கானாம் சஷ்டி பகுவச்சனம். காரணதாம்ங்கிறது காரணசிய பாவகா காரணதா தாம் காரணம். சரியா இருக்கா? அதான் ஸோ திஸ்ருபிஹி துவம் அவஸ்தாபிஹி மகிமானம் உதீரயன்னு பிரளய ஸ்திதி சர்க்கானாம் ஏக காரணதாம் கதக. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? ஜெகதீஷ் சார் நீங்களே படிங்க. இந்த உதிர் உதிரையன் கொஞ்சம் திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் மிஸ் உதிரையன்னா பிரகாஷ என்னன்னு அர்த்தம். பிரகாஷ் ஈருங்கிறது தான் அங்க, உத்துங்கிறது உபசர்க்கம், ஈருங்கிறது தான் அங்க தாத்து. சத்ருல இருக்கு, அத்ருபத்தேர்ல இருக்கு. தொம் உதிரையன்னு நீங்கள் வந்து மகிமானம் உதிரையன்னு, திஸ்ருபிகி அவஸ்தாபிகி மகிமானம் உதிரையன்னு, மூன்று அவஸ்தைகளினால் உங்களுடைய அந்த மகிமையை பிரகாஷ என்று படுத்தி கொண்டு பிரளயஸ்திதி சர்க்கானாம் தொம் ஏகா காரணதாம் கதக. இந்த பிரளயம் ஸ்திதி சர்க்கங்கள் இந்த மூன்றினுடைய காரணமாக நீங்கள் ஆகிறீர்கள் ஆனீர்கள் கதா. சரியா? ஜி, பை பை எனி சான்ஸ் இந்த அவஸ்தாங்கிறது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷ்டுப்தி அப்படி அது வச்சு சொல்லலாமா? இல்ல, இங்க அவஸ்தாங்கிறது இதுதான், அவஸ்தா விசேஷ அர்த்தம். ஓகே. ஏன்னா வந்து இவர் ஒருத்தரே காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சுத்த பிரம்ம சைத்தன்யத்துக்கு ஒரு காரியம், ஒரு ஒரு அதுக்கு வந்து ஒரு கிரியையோ குணமோ, நிர்குணம் நிஷ்கிரியம் நிராகாரம்னு எல்லாம் சொல்றா. அப்படி இருக்கிற அந்த நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியமா இருக்கிற ஒரு ஒரு பிரம்மமானது எப்படி வந்து சிருஷ்டி ஸ்திதி இதுக்கு வந்து காரணமாகும் அப்படின்னா, இந்த வந்து சர்க்காவஸ்தையில அந்த சத்வகுணத்தை வச்சுண்டு அந்த மாயா ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் தான் மூணுமே. ஈஸ்வரன்ங்கிறது இங்க ஒன்லி பரமேஸ்வரன் இல்ல, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் தானே, அகார்டிங் டு அத்வைதி. மாயையினுடைய பிரதிபலித்த சைத்தன்யம் உங்களுக்கு வந்து ஈஸ்வரன், அஜ்ஞான பிரதிபலித்த இந்த சைத்தன்யம் வந்து ஜீவன் சொல்றான். சோ இந்த மாயையோட இருக்கிற இந்த மூணு அவஸ்தா மூணு நிலைமையில இருக்கிறவா, நம்ம வந்து லோகத்துல வந்து பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா, ருத்ரன் தான் பிரளயகர்த்தா, விஷ்ணு தான் நம்மளுடைய ரக்ஷகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, நீங்க மூணுத்தையும் நீங்க தான் சொல்லிட்டேளே அப்படின்னா, இந்த மூன்று அவஸ்தைகள் ஒண்ணுத்துல இருந்து தான் எல்லாம் வருது, அதிகரணம் சேம். ஆனா இந்த மாதிரி வந்து அதான் நான் எப்பவுமே சொல்றேன், இப்ப கூட சொன்னேன் சத்வம் தேவா அராஸ்திரயம், இட்ஸ் நாட் டசன்ட் மீன் தட் விஷ்ணு ஹாஸ் த குவாலிட்டி ஆஃப் தமஸ் அண்ட் பிரம்மா ஹாஸ் த குவாலிட்டி ஆஃப் ரஜஸ் அண்ட் விஷ்ணு இஸ் பியோர் சத்வம் அப்படிங்கிறது இல்ல, மூணு பேருக்கிட்டையும் சத்வகுணம்ங்கிறது தான் இருக்கு. அவ வந்து அந்த சத்வத்தை பிரதானமா வச்சுண்டு உலகத்தை காப்பாத்துறார் விஷ்ணு, தமஸ பிரதானமா வச்சுண்டு சம்ஹாரம் பண்றார் ருத்ரன், ரஜஸ பிரதானமா வச்சுண்டு கிரியேட் பண்றார் பிரம்மா. புரியுதா? ஓகே, அப்படிதான் அப்படிதான் எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சமஷ்டி வ்யஷ்டி அதுவும் ரெண்டும் சேர்ந்தது இதுல. இப்போ சமஷ்டியில பார்க்க போனா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்லலாம், வெஷ்டியில போனாக்க யுவர் ஆத்மா வித் சத்வகுணா ரஜோகுணா அண்ட் தமோகுணா ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட்
ஆக்டிவிட்டீஸ் வித் உபாதிஸ் எஸ் ஸோ அதுதான் சரியா. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன் யாராவது. ஸ்ரீ ஸ்ரீ புன்சவாத்மா பாகோ பாகோ தே பின்ன மூர்த்தே மூர்த்தேஹ சிஸ்ருக்ஷயா சிஸ்ருக்ஷயா பிரசூத்தி பாஜஹ சர்கஸ்ய தாவேவ பித்ரௌ ஸ்மிருதோ ஸ்மிருதௌ பிதரௌ ஸ்மிருதௌ ஸ்திரீ பும்சௌ ஆத்மபாகோ. இங்கெல்லாம் சந்தி இருக்கு. ஸ்ரீ பும்சாவாத்ம பாகவுன்னு சேர்ந்து படிக்கணும். இதுக்கு பிரிச்சு பிரிச்சு படிச்சோம்னா நமக்கு அது புரிஞ்சு கொடுத்தோம்னு இருக்கும் இல்லையா. ஸ்ரீ பும்சௌ ஆத்ம பாகவ் தே பின்ன மூர்த்தேஹே சிசிருக்ஷயா பிரசூதி பாஜக சர்க்கசிய தௌவேவ பிதரவு ஸ்மிருதவ். ஸோ வந்து என்ன அப்படின்னா சிசிருக்ஷயா பின்ன மூர்த்தேஹே அன்வயம் பார்த்தேன்னா ஸ்ரீ பும்சௌ சிசிருக்ஷயா சிரஷ்டும் இச்சா சிசிருக்ஷா தயா சிசிருக்ஷயான்னு அர்த்தம். சிருஷ்டிக்கணும் சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுதான் சிசிருக்ஷா. இதெல்லாம் சன்னந்தங்கள்னு சொல்லுவா சரியா. ஞாத்தம் இச்சா ஜிக்யாசான்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி சிரஷ்டும் இச்சா சிசிருக்ஷா. ஓகே ஸோ ஸ்திரீ பும்சௌ சிசிருக்ஷயா ஸ்திரீ புமான் அப்படிங்கிற ரெண்டு விதமான கிரியேஷனை பண்ணணுங்கிற ஒரு ஆசையோட. ஏன் ஸ்திரீ புமான் ரெண்டு கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்திரீ புமானை கிரியேட் பண்ண போகிறோம் அவா மூலமாக உலகத்தில் வந்து பாப்புலேஷன் விருத்தியாகும். அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து தட்ஸ் ஹவ் த சிருஷ்டி ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ ஸ்ரீ பும்சவ சிசிருக்ஷயா ஸ்ரீ குமான் அவ ரெண்டு பேரையும் சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு ஆசையினால் என்ன அப்படின்னா பின்னமூர்த்தேகே தே ஆத்மபாகவ் ஸ்தகா. ஸோ பின்னமூர்த்தேகே ஸோ பின்னமூர்த்தி அப்படின்னா பின்னா மாயா அவலம்பனேன பிரகிருதி புருஷாத்மனா த்விதா கிருதா மூர்த்திகின்னு அர்த்தம். மாயையை கடைப்பிடிச்சுண்டு பிடிச்சுண்டு பின்னா மூர்த்திகினா பிரிக்கப்பட்ட இரண்டு பாகங்கள். பிரிக்கப்பட்ட இரண்டு பாகங்கள்ங்கிறது என்ன பிரகிருதி புருஷம்னு ரெண்டா பிரியிறது. ஸோ அந்த பிரகிருதி புருஷம் அப்படிங்கிற ஒரு பின்ன மூர்த்தேகே அவ அந்த அந்த பின்ன மூர்த்தியானது என்ன அப்படின்னா தே ஆத்மபாகவ் ஸ்தக உன்னுடைய ஒரு ஆத்மபாகம் தான் அது. தௌ ஏவ பிரசூதி பாஜக சர்க்கசிய பிதரவு ஸ்மிருதவு. ஸோ தௌ அப்படிங்கிறது தௌ ஆத்மபாகவ் ஏவ உன்னுடைய அந்த அந்த பாகம் அந்த அம்சம் தான் ஸ்திரீ பும்சௌ ஸ்திரீச்ச புமான்ச ஸ்திரீ பும்சௌ சரியா. அதனால தௌவேவ பிரசூதி பாஜக பிரசூதிம் அப்படின்னா பிரசவம் பஜதே இது பிரசூதி பாக் தஸ்ய பிரசூதி பாஜக. ஸோ வந்து சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிருஷ்டியை வந்து ஃபேவர் பண்றது பிரசூதி பஜ பிரசூதி பாக் அந்த பிரசூதி பாஜக சர்க்கசிய தௌவேவ பித்தரவு. ஸோ உன்னுடைய அந்த ரெண்டு அம்சம் இருக்கு பாரு ஆத்மபாகவ் அதுதான் இந்த சர்க்கத்துக்கு இந்த சிருஷ்டியினுடைய பித்தரவு ஸ்மிருதவு. பித்தரவு அப்படிங்கிறது மாதாச்ச பிதாச்ச பித்தரவு இல்லையா பேரண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த சிருஷ்டிக்கு வந்து அப்பா அம்மா யாரு அப்படின்னா ஸ்ரீ பும்சௌ அப்படின்னா நாரி புருஷோ ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரையும் சிசிருக்ஷயா சிரஷ்டும் இச்சையா என்ன அப்படின்னா பின்னமூர்த்தேகே அதாவது த்விதா கிருத வபுஷகன்னு அர்த்தம். பிரகிருதி புருஷன்னு ரெண்டு ரூபமாக எடுத்துக்கொண்ட தவ தே உன்னுடைய ஆத்மபாகவ் அந்த தேகத்தினுடைய அம்சங்களே இரண்டு பாகங்களாக பிரியப்படுறது. தௌ ஏவ தேகாம்சௌ பிரசூதி பாஜக உற்பத்தி பாஜக உற்பத்தி பண்ணணும்னு ஈடுபடுறது சர்க்கசிய இந்த சிருஷ்டேகே இந்த சிருஷ்டியினுடைய பிதரவு அம்மா அப்பாவாக ஸ்மிருதவ் அப்படின்னா கதிதவுன்னு அர்த்தம் சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் புரியுறதா. ஸோ இந்த இந்த ஸ்ரீ புமாம்சம்னு ரெண்டு விதமான விஷயங்களை சிரஷ்டும் சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு ஆசையினான பின்னமூர்த்தேகே விதா பின்னம் தவ மூர்த்தி பிரகிருதி ரூபம் புருஷ ரூபமாக பிரியிற அது அந்த மூர்த்தியானது என்ன அப்படின்னா தே ஆத்மபாகவ் ஸ்தக உங்களுடைய ஆத்மாவினுடைய ஒரு பாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. தௌ ஏவ தௌ ஆத்மபாகவ் ஏவ பிரசூதி பாஜக சர்க்கசிய பிதரவு ஸ்மிருதவு. அந்த பிரசூதி பாஜம்னா உற்பத்திக்கு ஸ்தானம் ஆர் அது அதுலேருந்து அதை பண்ணணுங்கிற ஒரு இச்சை அதனுடைய சர்க்கசிய இந்த சிருஷ்டியினுடைய பிதரவு ஸ்மிருதவு அப்பா அம்மாவாக கருதப்படுகின்றனர் ஆர் கதித்தவு. புரியுறதா சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம். வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஸ்லோகம் ஒன்று படித்தேன்
இந்த கான்டெக்ஸ்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது. இது வந்து ஏதோ சுபாஷித ரத்ன பண்டாகரன், எனக்கு ஆரிஜின் தெரியல, ஆத்தர் யாருன்னு தெரியல. இது வந்து திஸ் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் பிள்ளையார் அண்ட் முருகன். முருகன் வந்து பிள்ளையார்கிட்ட போய் கேட்கிறார் என்ன அப்படி, அண்ணாட்ட கேட்கிறார் என்ன அப்படின்னா, ஏதம்பா தாத்தோவா துவயமிதம் அகாது ஏகதனுதாம் ததர்த்தம் ச அர்த்தம் ச துவனுகதம் அத ஆரிய கதையது ஜகத் தத்தத் ஜாதம் சகல நர நாரி மயமிதி பிரதீதிம் குர்வானக ஜயதி சிகிபர்த்துரு கஜமுகா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அம்பா அப்பா அம்மா இவா ரெண்டு பேரும் வந்து ஏகதனுதாம் கதக அப்படின்னுட்டு சொல்றான். அர்த்தநாரீஸ்வர ரூபம், பாதி வந்து சிவன் பாதி வந்து பார்வதி, அவ ரெண்டு பேருனுடைய பாதி பாதி சேர்ந்துதான் அர்த்தநாரீஸ்வர ரூபம். ஸோ வந்து குழந்தை வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு பாதி வந்து அம்மாதும் ஒரு பாதியும் அப்பாதும் சேர்ந்து ஒரே ரூபமா போயிட்டு அதுதான் அர்த்தநாரின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த அம்மாவோட ஒரு பாதியும் அப்பாவோட இன்னொரு மீதி பாதி இருக்குமோனோ, அது எங்க போச்சுன்னு கேட்கணும். சூப்பர், அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது இந்த கிராமரு ப்ரொஃபவுண்டா வார்த்தைகள் யூஸ் பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம், ஒருத்தருடைய கற்பனை வந்து எவ்வளவு அழகா வேலை செய்யறது பாருங்க. நம்மளால யோசிக்க முடியலதான் இந்த மாதிரி எழுதும்போது. ரொம்ப யதார்த்தமா வேற ஒரு குழந்தை. ஆமா, எதம்பா தாத்தகோ தாத்தோவா துவயம் அகாது ஏகதனுதான் சரியா, தது அர்த்தம் ச அர்த்தம் ச குவனுகதம் அத ஆரிய கதையது. ஆரியங்கிறது பிள்ளையார பார்த்து கேக்குறது, ஆரிய கதையத்து பிளீஸ் சொல்லேன், அர்த்தம் ச அர்த்தம் இதனுடைய அப்பாவோட பாதியும் அம்மாவோட பாதியும் எங்க போச்சு பிளீஸ் சொல்லேன் அப்படின்னு கேக்குறது. அதுக்கு வந்து அவர் வந்து பதில் வந்து பிள்ளையார் சொல்றாரு, என்ன அண்ணாவனும் ஸோ ஹி ஹாஸ் அன் அத்தாரிட்டி டு ஆன்சர்ல. ஸோ ஜகத்து தத்த ஜாதம் சகல நாரி நரநாரி மயமதி, உலகத்துல இருக்கிற அத்தனை புருஷனும் ஸ்திரீயும் அந்த பாகத்தை பாகமாக ஆயிட்டு புரியல. இந்த இந்த பார்வதியினுடைய ஒரு அர்த்த ஸ்வரூபம் தான் நம்ம எல்லாம் ஸ்திரீமயமா இருக்கிறவ அத்தனை பேரும், அண்ட் புருஷனுடைய ஒரு ஸ்வரூபம் தான், ஐ மீன் சிவனுடைய அர்த்த பாகம் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை புருஷன் இல்ல. இந்த மாதிரி பிரதீபம் குர்வானக சிகிபர்த்து கஜமுக ஜெயதி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து சட்டுன்னு இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் சர்ச் பண்ணேன், எனக்கு அது ஞாபகம் மனப்பாடமா தெரியாது. ஸோ அதான் எழுதி வச்சுட்டு கிளாஸ் நடத்தும் போது சொல்லலாம்னு தான். ஸோ அதான் ஸ்ரீ பும்சௌ ஆத்மகதௌ தே பின்ன மூர்த்தேகே தே பின்ன மூர்த்தேகே சிசுருக்ஷயா பிரசூதி பாஜக சர்க்கசிய தௌ ஏவ பிதரவு ஸ்மிருதௌ. ஸோ அதுதான் இங்க வந்து என்ன உங்களுக்கு, ஸ்திரீ பும்சௌ ஆத்மகதௌ ஸ்திரீச்ச புமாஞ்ச ஸ்திரீ பும்சௌ சரியா, சிசுருக்ஷா என்ன சொன்ன இருக்கே, அதனால நான் விசேஷணம் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, பின்னா மூர்த்தி ஏன்னு கேட்டேன். ஸ்ரீலிங்கம் மூர்த்தி மூர்த்தி ஸ்ரீலிங்கம், அதனால பின்னா மூர்த்தி எஸ் எஸ் ஆத்ம. அப்புறம் ஆத்ம பாகவ் ஆத்மனஹ பாகவ் பிரசூதி பாஜக பிரசூதேஹே பாஜக வர்மா பிரசூதிம் பஜதி இதி ஆர் பஜதே இதி பிரசூதி பாக் தஸ்ய பிரசூதி பாஜக பாக் பாஜௌ பாஜக பாஜம் பாஜௌ பாஜக பாஜா பாக்பியாம் பாக்பிஹின்னு வரும். பாஜகங்கிறது சட்டி ஏக வச்சனம். சோ பிரசூதிம் பஜதே இதி பிரசூதி பாக் தஸ்ய பிரசூதி பாஜக பிதரவு வந்து மாதாஜ பிதாஜ பிதரவு. பிதரவு குமாரசம்பவத்துல அவ்வளோ உடைக்கிற அளவுக்கு விக்கிர வாக்கியங்களும் சமாசங்களும் கிடையாது. அவர் ரகுவம்சத்துலதான் போட்டு நிறைய நம்மளை இது பண்ணிருக்காரு. ஆமா இல்லையா, ஸ்ரீ பும்சௌ ஆத்ம ஆத்மபாகௌ தே பின்ன மூர்த்தேஹே சிசிர்க்ஷயா பிரசூதி பாஜ சர்க்கஸ்ய தௌ ஏவ பிதரவு ஸ்மிருதௌ. அடுத்த ஸ்லோகம் படிங்க சார், நீங்களே படிங்க சார். ஸ்வகால பரிபானேன வ்யஸ்தராத்ரி நித நிந்த வஸ்ய தே வ்யஸ்தராத்ரிம் திவஸ்யதே வ்யஸ்தராத்ரிம் திவஸ்யதே யௌ ஏவ யாவேன ஸ்வப்ன ஸ்வப்னாவபோதௌ
स्वप्नावबोधौ हाँ तौ भूतानां प्रलयो दयो। हाँ भूतानां प्रलयोदयौ स्वकाल परिमाणेन व्यस्तरात्रिं दिवस्यते यावेव स्वप्नावबोधौ तौ भूतानां प्रलयोदयौ। सो स्वकाल परिमाणेन அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால பரிமாணம்ங்கிறது இருக்கு. அது வந்து வியஸ்த ராத்திரியும் பிரிக்கப்பட்ட ராத்திரினா ராத்திரி, திவம்னா டே. அது என்ன அப்படின்னா ஸ்வப்னாவதௌ ஸ்வப்ன அவபோதௌ தௌ பூதானாம் பிரளயோதயோ. ச வந்து ஸ்வப்னம், அவருடைய ஸ்வப்னம்ங்கிறது தூக்கம், அவபோதம்ங்கிறது வீழ்ச்சி. ஸோ அவர் தூங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரளய காலம், பூதானாம் பிரளயா. அவபோதம் அவர் எழுந்துக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் வந்து சிருஷ்டி டைம். ஸோ அவர் கண்ணை விழிச்சுண்டார் அப்படின்னா அதுக்குன்னு அவருக்கு நம்மள மாதிரி 24 hours இல்லையே, இத்தனை இதுதான் ஒரு நாள் பிரம்மாக்குன்னு சொல்லுவா. எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த கணக்கு தெரியல. ஸ்வகால பரிமாணேன வியஸ்தராத்திரிம் திவசியதே யௌவேவ யாவேவ ஸ்வப்னாவ ஸ்வப்ன அவபோதௌ தௌ பூதானாம் பிரளயோதயம். அதான் உங்களுக்கு வந்து இங்க அந்தயம். ஸோ வந்து இங்க வந்து அர்த்தம் பார்த்தேன்னா என்ன அப்படின்னா ஸ்வகால பரிமாணேன அப்படின்னு சொல்லும்பொழுது நிஜ சமய பிரமாணேன, அதாவது சதுர்யுக சகஸ்ராணி பிரம்மணஹ தினம் உச்சதே. சதுர்யுக சகஸ்ராணி, 4 யுகத்தினுடைய 1000 அப்படின்னா 4000 யுகம் அப்படிங்கிறது பிரம்மணஹ தினம், பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதி உக்த ரூபேண வியஸ்த ராத்திரிம் திவசிய விபக்த நத்தம் திவசசிய. ஸோ அவருக்கு வந்து 4000 யுகம் ஒரு நாள் அப்படின்னா அந்த 4000 யுகம் அவர் விழிச்சுருப்பார். அந்த 4000 யுகம் முடிகிற சமயத்துல அவர் தூங்குவார். தூங்குற தருணத்துல என்ன அப்படின்னா பிரளயம்ங்கிறது புரியுறதா, அதான் இதனுடைய அர்த்தம் சரியா. சோ வியஸ்த ராத்திரிம் திவசிய விபக்த நத்தம் திவசசிய தே தவ யௌ ஸ்வப்ன அவபோதௌ, அதாவது ஏது நித்ரா ஜாகரணம், அது ரெண்டுமே என்ன அப்படின்னா விழிச்சுட்டு இருக்கிறது சொப்னம்ங்கிறது சொப்னாவஸ்தை தூங்கிறது, இன்னொன்னு வந்து அவபோதம்ங்கிறது விழிச்சுட்டு இருக்கிறது. தௌ ஸ்வப்னாவபோதௌ ஏவ பூதானாம் அப்படின்னா பிராணிகளினுடைய ஜீவராசிகளினுடைய பிரளய உதயோ சம்ஹாரம் சிருஷ்டி பவதா. ஸோ பிரளயம் உதயம், அவருடைய சொப்னம்ங்கிறது பிரளயம், அவபோதம்ங்கிறது சிருஷ்டி. எப்படி அப்படின்னா பிரம்மாவுக்கு நம்ம மாதிரி 24 மணி நேரம் 365 நாளுங்கிறது கணக்கு இல்லை. அவருக்கு வந்து சதுர்யுக சகஸ்ராணி பிரம்மணா தினம், 4000 யுகம் அப்படிங்கிறது அவருக்கு தினம். ஸோ 4000 யுகம் அவர் வந்து ஒரு நாள், அந்த ஒரு நாள் விழிச்சுட்டு இருக்கார். விழிக்கும் போது தான் நமக்கு வந்து இங்க சஞ்சாரம், உலகத்துல நம்ம எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த 4000 யுகம் சகஸ்திர யுகம் முடிஞ்ச உடனே அவர் வந்து சொப்னாவஸ்தையில போகும்பொழுது, தூக்க அவஸ்தையில போகும்பொழுது என்ன அப்படின்னா நமக்கு பிரளயம். தூக்கம்ங்கிறது அவர் லிட்டரலி தூங்க மாட்டார். ஒரு ஹிதோபதேசமும் பஞ்சதந்திரமும் இதோனத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும், யோ யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பிதவான் பிரபு சேஷவர்த்தி பிரதானாய சுப்த கிம் வா மிருதவாதவா. அதாவது சுவாமி கிட்ட வந்து நம்ம தனியா போய் பிரார்த்தனை பண்ணிக்கவே வேண்டாமா, ஏன் அப்படின்னா எங்க அம்மாவனுடைய வயத்துல நான் இருக்கும் போதே என்னை காப்பாத்தினது அந்த சுவாமி தான். யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம், கர்ப்பத்துல இருக்கும் போதே என்னோட விருத்தியை கல்பித்தவான் பிரபு. இதுதான் இதுக்கு நடக்க போறது, இது முதல்ல இந்த பயத்துல இருந்து வெளில வருமாங்கிறது தெரியாது, ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் அதனுடைய கர்மானா வயத்துல போயிடும். கல்பிதவான் பிரபு சேஷவர்த்தி பிரதானாய சுத்த கிம்பா மிருதோவாதவா, மீதி விஷயங்களை எனக்கு பிளான் பண்றதுக்கு அவர் என்ன தூங்கிய போயிட்டார் இல்லைன்னா வச்சு போயிட்டாரா, இல்ல சுவாமி இருந்துன்னு தான் இருக்கார். நம்ம வந்து அவருக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது ஒண்ணு. ஆனா வந்து நீங்க நீலகண்ட தீட்சிதரனுடைய இது பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஆனந்த சாகர ஸ்தவம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் தான் சொல்லுவார், உனக்கு தெரியாதது அம்மா எதுவுமே இருக்காது, நான் சொல்லி தான் என்னுடைய எனக்கு அந்த ஸ்லோகம் டக்குன்னு ஞாபகம் வரல, நான் சொல்லி நினைவுபடுத்தி தான் உனக்கு வந்து என்னை பத்தி தெரியணும் எனக்கு அருள் பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. இருந்தாலும் ஆவேத்யதாம் கிம் ஆவேத்யதாம் அவிதிதம் கிம்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம், உனக்கு என்ன சொல்றது உனக்கு தெரியாது ஏதாவது இருக்கான்னு ஆரம்பிப்பார். இருந்தாலும் என் கஷ்டத்தை நான் என் மூலமா சொல்லிட்டேனா எனக்கு அதுல ஒரு திருப்தின்னு சொல்லிப்பாரு. சோ அதனால அதுதான் இங்க. சோ இங்க வந்து என்ன சகால சுவாமி வந்து லிட்டரலி தூங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்ல, பிரம்மா நல்ல ஹி வென்ட் டு அ டீப் ஸ்லீப் அப்படின்லாம் இல்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு சதுர்யுக சகஸ்திரம் முடிஞ்சு கொடுத்துனா அவருக்கு வந்து அந்த யுகம் ஒரு நாள் முடிஞ்சு கொடுத்து, அவருக்கு ஒரு நாள் முடிஞ்சு கொடுத்துனா நமக்கு வந்து ஒரு 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 த்ரேதா யுகமோ ஒரு துவாபர யுகமோ இந்த இவ்வளோ யுகங்களோட இருக்கு இல்லையா. சோ அது முடிஞ்சிருது நமக்கு. அப்புறம் பிரளயத்தை அவரோட தூக்கம்ங்கிறது தான் பிரளயம்.
அதுதான் இங்க சொல்றாரு. ஸ்வகால பரிமாணேன வியஸ்தராத்திரிம் திவசியதே யௌ ஏவ ஸ்வப்னாவபோதோ தௌ பூதானாம் பூதானாம் பிரளயே ஸ்திதௌ. இல்லையா? ஜி ஜி அப்புறம் என்ன எங்களோட ஆ யௌத்தும் ஸ்வப்னாவ போதௌ தௌன்னு இருக்கு. நீங்க யாவேவன் போட்டிருக்கே இல்லையா ஆ புக்ல, யௌத்து ஸ்வப்னாவ போதௌ தௌன்னு போட்டிருக்கு. யௌத்து யௌதுவா? நான் வந்து நான் ஐ சா த ஒரிஜினல், அதாவது அதான் என்கிட்ட எங்க உங்க புக்ல இருக்கு. உங்க புக்கை நான் பாக்குறது இல்லை. ஏன்னா சில நிறைய சில இடத்துல, நிறைய இடத்துல இல்ல, எரர்ஸ் ரிலேட்டிவ்லி இருக்கு. நல்ல பிரிண்ட் உங்க புக்கு, பட் சில ஓகே இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம். அதான் நான் புஸ்தகம் ஜென்ரலி பாக்குறது இல்லை. நான் எங்க நாராயண பண்டிதர் கமெண்ட்ரியோ இல்லைன்னா மல்லிநாத்தர் கமெண்ட்ரியோ, அந்த டெக்ஸ்ட் அதோட ஒரிஜினல் தான் நான் பாக்குறது. ஸோ அதுல என்ன போட்டிருக்கோ அதை தான் ஐ ஜஸ்ட் டைப். யௌ அப்புறம் தௌ இஸ் இந்த ஆல்சோ இருக்கே, பிகாஸ் இன்னொரு புக்கில் பாட்டாந்தரம் இருக்கு யௌ தௌங்கிறது. அப்புறம் அப்புறம் இந்த ராத்திரின் திவசியா அப்படிங்கிறது அது என்னது ஜி? அது ராத்திரின் சப்தா, ராத்திரௌ ச திவா ச ராத்திரிம் திவம். ராத்திரௌ ச திவா ச. ஓகே திவாங்கிறது உங்களுக்கு அவ்வயம், ஆமா திவா டே திவே டைம். திவாகாலும் சொல்ல முடியாது, திவாங்கிறது அவ்வயம் ஆமா இல்லையா? சோ ஆமா ராத்திரௌ ச திவா ச ராத்திரிம் திவம்னு வந்துடும். ஓகே வியஸ்தம் ராத்திரிம் திவம் யஸ்ய சக வியஸ்த ராத்திரிம் திவஹ தஸ்ய சசிய. வியஸ்த ராத்திரிம் திவஸ்ய. ஓகே எல்லாம் வந்து தேக்கு போடுது. தேஸ் தவ உன்னுடைய சஷ்டிக்கு. புரியுறதா? புரியுறதா எஸ் மேடம்? அவங்க பேர் என்ன, புதுசா வந்திருக்காங்க, உங்க பேர் என்ன? நாட் சங்கீதா. சங்கீதா மேடம், சங்கீதா. புரியுறதா? சோ அதான், சோ ஸ்வகால பரிமாணம்ங்கிறது எப்படி சொல்லுவேன்? யாரா ட்ரை பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்களா சங்கீதா மேடம்? ஸ்வஸ்ய காலம் ஸ்வகாலம், தஸ்ய பரிமாணம் ஸ்வகால பரிமாணம், ஸ்வகாலஸ்ய பரிமாணம் ஸ்வகால பரிமாணம் தேன இல்லையா, ஸ்வகால பரிமாணேன ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் ராத்திரம் வியஸ்த ச திவாச்ச ராத்திரிம் திவம். ராத்திரிம் ச திவாச்ச ராத்திரிம் திவா ராத்திரி திவாச்ச இல்லையா சொல்லணும் இல்லையா, ராத்திரி ச திவாச்ச ராத்திரிம் திவாச்ச. அப்புறம் வியஸ்தம் ராத்திரி ராத்திரி திவா ராத்திரிம் திவா யஸ்ய சக வியஸ்த தஸ்ய வியஸ்த ராத்திரிம் திவா வியஸ்தராத்திரிம் திவஸ்ய. ஆமா அஸ்ய திவ இது பகுவ்ரீஹி இல்லையா, வியஸ்த யஸ்ய ஆமா 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 ராத்திரிம் திவஹ தஸ்ய. ஓகே. அப்புறம் ஸ்வப்னாவ போதோ ஸ்வப்னம் ச அவபோதம். அவபோதம் ச ஸ்வப்னாவ போதோ. அப்புறம் பூதானாம் ஓகே அதாச்சு பிரளயோதயோ பிரளயம் ச உதயம் ச பிரளயச்ச உதயச்ச பிரளயோதயோ தௌ ஜி பிரளயோ. ஜி ஸ்வப்னம் ஸ்வப்னம் அவபோதம்னா ஸ்வப்னாவ போதே தானே வரணும். இல்ல இல்ல, ஸ்வப்னஷ்ச அவபோதஷ்ச தௌ ஸ்வப்னாவ போதோ. ஸ்வப்னாவ போத புல்லிங்கா. ஓகே ஸ்வப்னஷ்ச அவபோதஷ்ச ஸ்வப்னாவ போதோ. போதம். பிரளயச்ச உதயச்ச பிரளயோதயோ. சரியா? சரி. ஸ்வகால பரிமாணேன வியஸ்த ராத்திரிம் திவசியதே யௌ ஏவ, இல்லைனா உங்களுக்கு என்ன இருக்கு புக்கில், யௌ யௌ தூ ஸ்வப்னாவ போதௌ தௌ பூதானாம் பிரளயோதயோ. ஓகேவா? அடுத்து படிக்கிறீங்களா? படிங்க சார். நான் படிக்கட்டுமா? படிங்க. ஜகத் யோனிர் யோனிஸ்துவம் ஜகதந்தோ நிரந்தகஹ ஜகத் ஜகதாதிரநாதிஸ்துவம் யோனிஹி ஜகத் அயோனிஸ்துவம். யோனிஹி அயோனிஸ்துவம். அயோனிஸ்துவம் ஜகத் யோனிஹி அயோனிஸ்துவம் ஜகதந்தோ நிரந்தகஹ ஜகதாதிரநாதிஸ்துவம் ஜகதீஸ்வரோ நிரீஸ்வரஹ. சோ ஜகத் யோனிஹி என்ன அப்படின்னா, ஜகத்துக்கு ஜகதக, அதாவது ஜகதக அப்படின்னா ஸ்தாவர ஜங்கமாத்மக ரூபஸ்ய பிரபஞ்சசிய யோனிஹி அப்படின்னா காரணம்னு அர்த்தம். யோனிஹினா சரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, யோனிஹினா காரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ ஜகதஹ அப்படின்னா ஸ்தாவர ஜங்கமாத்மகம், ஸ்தாவரம்னா
ஸ்திரமா இருக்கிற விஷயங்கள், இம்மூவபிள், நான் லிவிங் திங்ஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஜங்கமம்ங்கிறது மூவபிள், நம்மள மாதிரி இருக்கிற ஜந்துக்கள். சோ ஜகத் அந்த அப்படிப்பட்ட ஸ்தாவரம் ஜங்கமாத்மக ரூபமாக இருக்கின்ற ஜகதா, ஜகத்தினுடைய இங்க வந்து காரம் ஜகத் ஜகத்து காரம். யோனிஹி, ஜகத் யோனிஹி சேர்ந்திருக்கு. ஜகத் யோனிஹி இங்க விசர்க்கம் ரகாரமாயி அயோனிஹி, நீங்க பிரிச்சுக்கணும். ஆமா. ஜகதிஷ் சார், ஜகத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கமாடு போட்டுக்கோங்க. யோனிஹிக்கு அப்புறம் இந்த ரகாரத்துக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க இந்த சகாரத்துக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க. சோ ஜகத்து யோனிஹி அயோனிஹி அயோனி நாலு பதம் இருக்குங்க, சரியா? சோ ஜகத்தினுடைய யோனிஹி அப்படின்னா உபாதான காரணம் எது? தொம்மசி நீ. ஆனா உனக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னா கிடையாது. துவம் பவான் அன்வயம் பார்த்தேன்னா, துவம் ஜகத் யோனிஹி ஸ்வயம் அயோனிஹி, சரியா? ஜகதந்தஹ ஸ்வயம், ஸ்வயம்ங்கிறது ஸ்லோகத்துல இல்ல, நாளே ஆட் பண்ணது. அயோனிஹி அயோனிஹி ஜகதந்தஹ ஸ்வயம் நிரந்தகஹ தவ துவம் ஜகதாதிஹி அதயேவ அநாதிஹி துவம் ஜெகதீஷ ஸ்வயம் நிரீஸ்வரஹ அசி, இதுதான் அதனுடைய அன்வயம். சோ வந்து துவம், துவம்னா நீ என்ன அப்படின்னா, ஜகத் யோனிஹி லோகத்துக்கு காரணம், ஸ்வயம் அயோனிஹி அப்படின்னா அகாரணக்கான்னு அர்த்தம். உனக்கு என்ன காரணம், உன்னுடைய உற்பத்திக்கு எது காரணம்னா உன்னை காரணமற்றவர்னு அர்த்தம், சரியா? அனாதித்வாத், அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதாவது ஏதோ ஒண்ணு உற்பத்தி ஆச்சு அதுனா இந்த க்ஷணத்திலேருந்து அது உற்பத்தி ஆச்சுன்னு அதுக்கு ஆதி சொல்லலாம். இப்ப வந்து ஒரு குயவன் வந்து ஒரு பாட்டர் வந்து ஹி மேக்ஸ் அ பாட், இந்த பாட் எப்போலேருந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ஃப்ரம் த டைம் த பாட்டர் மேக்ஸ் அ பாட், இந்த ரெண்டு 2:21 இந்த பாட்டை நமக்கு இந்த பாட்டர் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த பாட்டுக்கு வந்து அந்த கிரியேஷனுக்கு ஒரு டைம் இருக்கு, இப்பதான் உற்பத்தி ஆச்சுன்னு அதுக்கு ஆதி இருக்கு. நான் கரெக்டா 3:10 அந்த பாட்டை போட்டு உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்தமும் வந்துட்டு. இட் ஹாஸ் அ ஆதி, இட் ஹாஸ் அ அந்தம். பட் பிரம்மனுக்கு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்ல முடியாது. அனாதிஹி ஜகத், நீ வந்து ஜகத் யோனிஹி, ஜகத்துக்கு காரணம் நீதான், ஆனா உனக்கு காரணம் கிடையாது. ஒரு 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 பாட்டுக்கு யாரு காரணம்? ஒரு பாட்டர் காரணம், ஏன்னா அவன் கிரியேட் பண்றான். இவரை கிரியேட் பண்றதுங்கிறது யாருமே கிடையாது, இல்லையா? சோ அகாரணக்காக எதனால அப்படின்னா அனாதித்வாது, அவருக்கு ஆதியே கிடையாது. அவருக்கு எப்ப ஆதி இருக்கு? ஆதியே இல்லை. அதுக்கப்புறம் ஜகத் அந்த ஸ்வயம் நிரந்தகா, ஜகத்துக்கு நீதான் சம்ஹர்த்தா, ஜகத்தை அழிக்கிறவர் நீதான். உன்னை யாராலே அழிக்க முடியுமா? இஸ் தேர் எனி ஒன் டு டிஸ்ட்ராய் யூ? இல்ல. தாரகாசுரன் வந்து பத்தி தான் படிக்க போறோம் இதுல. தாரகாசுரன் வந்து லோக சம்ஹர்த்தா, எல்லாரையும் போட்டு அழிக்கிறான், ஆனா அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு ஒரு சுப்பிரமணிய சாமி வர போறார், இல்லையா? இங்க அந்த மாதிரி கிடையாது. ஜகத் அந்த ஜகதாம் அந்த, ஜகத்துக்கு நீதான் ஸ்லோக சம்ஹர்த்தா, ஸ்வயம் நிரந்தகா, அந்தரஹிதா. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லணுமோனோ, நித்தியத்துவாது, உனக்கு அழிவே கிடையாது, இம்மார்டல்லி. அதுக்கப்புறம் என்ன, துவம் ஜெகத் ஆதிஹி லோகாதிஹி லோகசிய சிருஷ்டேஹே பிராகபி சந்நித்யர்த்த, சிருஷ்டிக்கு முன்னாடியும் யூ எக்ஸிஸ்டட். ஸோ ஜகத்துக்கு ஆதி யாருன்னா நீது, நீதான். ஆனா அனாதிஹி ஆதி ரஹித, உனக்கு வந்து ஆதிங்கிறது கிடையாது. நீ எப்போ வந்து உண்டான அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி துவம் ஜெகத் ஈஸ்வர ஈஸ்வரஹ, ஜெகதீஸ்வரஹ அப்படின்னா லோகத்துக்கு ஈஸ்வரன் நீ, சரியா? லோகத்துக்கு ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம்? நியந்தா, யூ கண்ட்ரோல் எவ்ரி திங் அர்த்தம். ஆனா ஸ்வயம் நிரீஸ்வரஹ, உனக்கு வந்து ஈஸ்வர ரஹிதா, தெர் இஸ் நோ ஒன் டு கண்ட்ரோல் யூ. See, this not only applies for Brahman, it applies for all the Trimurti. Stutinu vaadumbodhu ஏகோ தேவஹ சர்வ பூதேஷு கூடஹ தான், சரியா? சோ அதனால இங்க என்ன, ஜகத்யோனிஹி அயோனிஸ்துவம் ஜகதந்தஹ நிரந்தகஹ ஜகதாதிஹி அநாதிஸ்துவம் ஜகதீஸ்வரஹ நிரீஸ்வரஹ அசி, அசிங்கிறது நம்ம எடுத்துக்கோம், சரியா? ஜி, எங்களோடதுல ஜெகதீஷோ நிரீஸ்வரஹான்னு இருக்கு, ஜெகதீஸ்வரோ. ஓகே ஓகே, ஈஸ்வரோ இதுல ஜெகதீஸ்வரன் இருந்ததுன்னு நினைக்கிறேன், இருந்தது இதுலயும் ஜெகதீஸ்வரோ தான் இருக்கு. ஜெகதீஸ்வரோ தான் இருக்கு. அது நான் எழுதும்போது சொந்த சொந்தமா நானே ஆட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரோ அந்த சீமிங் ஆப்போசிட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா கோர்வையா சொல்லிருக்கார் இல்லையா? இல்ல, ஆமா ஆமா, ஜெகதீஷோ நிரீஸ்வரா, ஜகத்துக்கு ஈசன் நீ, ஜகத்துக்கு யோனி, பட் யூ ஆர் அயோனி, அயோனி ஜகத்துக்கு அந்த, ஜகத்துக்கு அந்தம், ஆனா அந்த அந்த கஹா அப்படின்னாலே உங்களுக்கு யவன் அர்த்தம், காலகான் அர்த்தம்,
அண்ட் நிரந்தகா, யூ யுவர் செல்ஃப் ஆர் நிரந்தகா. ஆமா ஆமா ஆமா. சோ வந்து இங்க என்ன சொல்வேன், ஜகதந்தஹா, ஜகதஹா அந்தஹா வா, ஜகதந்தஹா, ஜகதஹா ஜகதஸ்ய யோனிஹி அந்தஹ, ஜகத்யோனிஹி, ஜகதஸ்ய அந்தஹ, ஜகதஹா, ஜகதஹாங்கிறது சஷ்டி விபக்தி. ஜகதஹ, ஆமா, ஜகதஹா அந்தஹா ஜகதந்தஹா, ஜகதானாம், ஜகதாம் அந்தஹான்னு வேணா சொல்லிக்கணும். ஜகதாம் ஜகத அந்தஹ, ஜகதோஹோ ஜகதாம் சஷ்டி ஜகதாம், பகுவச்சனம். ஜகதாம் அந்தஹ. ஆமா, நிரந்தகஹா, நிர்கதஹா எஸ்ய அந்தஹா எஸ்ய யஸ்மாத் சஹா நிரந்தகஹா. திருப்பி சொல்லுங்க. நிரந்தக நிர்கதஹா அந்தஹா அச்சா, யஸ்மாத் சஹா நிரந்தகஹா. அப்புறம் ஜகத், ஜகதாதிஹி ஜகதாமாதிஹி ஜகதாதிஹி, சரியா? அப்புறம் ஜெகதீஷகம் அநாதிஸ்துவம், அதே மாதிரி தான், ஜெகதாமீஷா ஜெகதீஷா. அதுக்கப்புறம் அநாதிஸ்துவம், ந ஆதிஹி அநாதிஹி. அநாதி, அநாதி, அதுக்கப்புறம் ஈஸ்வரஹ ஜெகதீஷ, நிரீஸ்வரஹ ஜெகதீஸ்வரஹ, ஈஷஹ, நிரீஸ்வரஹ, ஜெகதஸ்ய நிர்கதஹ நிரீஸ்வரஹ. ஈஷஹ யஸ்மாத் சஹ நிரீஸ்வரஹ. அதான் ஜகதஸ்ய ஈஷஹ இல்லையா, அது ஜெகதீஷஹ, ஜகதஹா சொல்லணும், ஜகதஸ்ய இல்ல, ஜகதஹ, சாரி, ஜகதஹ ஜகதஹா ஈஷஹ, இல்லனா ஜகதாம், 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 ஜகதாம் ஈஷஹா ஜகதீஷா. ஜகதாம், ப்ளூரல்னா ஜகதாம் இல்லையா. ஆமா, ப்ளூரல் ஜகதாம். சரியா இருக்கா? புரிஞ்சு, சரியா. சோ ஜகத்யோனிஹி அயோனிஸ்துவம் ஜகதந்தஹா நிரந்தகஹா ஜகதாதிஹி அநாதிஸ்துவம் ஜகதீஷஹா நிரீஸ்வரஹா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிங்க, யாராவது படிங்க படிங்க. நான் படிக்கட்டா ஜி? படிங்க படிங்க. ஆத்மனம் ஆத்மனா வேத்ஸி ஆத்மானம் விரஜஸ், இல்ல, ஆத்மனன்னு இருக்கு என்னோட புக்ல, ஆத்மானம்னு மாத்திக்கட்டா. ஆமா ஆத்மானம் தான். ஓகே, ஆத்மானம் ஆத்மனா வேத்ஸி ஸ்ரஜஸ்ய ஆத்மானம் ஆத்மனா, ஆத்மனா கிருதினா சத்வாம் த்யத்வம் ஆத்மன் ஏவ பிரணீயசே. ஆத்மன் ஏவ பிரலீயசே. கண்ணாடி போட்டுக்கல, சாரி. உங்க உங்க டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன் நான். ம் ஆத்மன் ஏவ பிரலியசே. ஓகே, ஆத்மானம் ஆத்மனா வேத்ஸி சிருஜசி ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா கிருதினாச்ச த்வம் ஆத்மன் ஏவ பிரலியசே. சோ த்வம் ஆத்மானம் ஆத்மனா வேசி. சோ த்வம் த்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஹே பகவன், த்வம் நீ ஆத்மானம் நிஜம் பிரம்ம ரூபேண உத்பிபாதைஷதம் ஸ்வரூபம், உன்னுடைய அந்த ஸ்வரூபத்தை ஆத்மனா ஸ்வயமேவ வேத்ஸி, உன் ஸ்வரூபத்தை வேற யாராலையும் அறிய முடியாது. சோ ஆத்மானம் ஆத்மனா வேட்சி, உன்னாலேயே நீ தெரிய கொள்ளப்படுகிறாய் வேட்சி. அதாவது சர்வாபி கிரியாக கர்த்தவ்யார்த்த ஞான பூர்விகாக, எல்லா கிரியையும் என்ன பண்ணணுங்கிற ஒரு அர்த்தத்தோட இருக்கிற இது பாவன. ஆத்மானம் நிஜம் ஆத்மனா ஸ்வயமேவ சிருஜசி. சோ உன்னை நீ சிருஷ்டி பண்றதும் என்னன்னா ஆத்மனா ஏவ சிருஜசி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதிஷ்டானம் அப்படி ஸ்வயமேவ இத்யர்த்தம். சோ வந்து ஆத்மானம் ஆத்மனா வேட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய நிஜம் பிரம்ம ரூபேண ஸ்வஸ்வரூபத்தை நீ அறியற, ஆத்மானம் ஆத்மனா சிருஜசி, உன்னை யாரா சிருஷ்டி பண்றாளானா இல்ல, ஆத்மனா ஏவ ஆத்மானம் சிருஜசி, உன்னுடைய ஆத்மாவினால் உன்னுடைய ஸ்வயம் ரூபேண ஆத்மானம் உன்னை நீ வந்து சிருஷ்டிக்கிற அப்படின்னா, அதிஷ்டான பூதமாக அதுக்கு பேசவும் நீயே தான் இருக்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கிருத்தினா ஸ்வ அவதார காரியானாம் விதானாத்து என்ன அப்படின்னா, ஆத்மனா ஆத்மனி ஏவ பிரலியசே, என்ன என்ன அவதார காரியத்துக்கோசரம் நீ வந்தியோ அதை செஞ்சுட்டு உன்னையிலே நீ வந்து லயமாயிடுற. அதுதான் மூணா சொல்ற, தொம் ஆத்மானம் ஆத்மனா வேட்சி ஆத்மனா ஏவ சிருஜசி கிருத்தினா ஆத்மனா ஆத்மனி ஏவ பிரலியசி பிரலியசே. சோ கிருத்தினா அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு கிருத்தியேன ஸ்வ அவதார காரியானாம் விதானத்து, தன்னுடைய தான் என்ன அவதாரம் எடுத்துண்டு எதுக்கோசரம் சிருஷ்டி பண்ணணும்னு இப்ப பிரம்ம ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்க, அந்த கிருத்தினா ஆத்மனா ஆத்மனி ஏவ பிரலியசே. அதுக்கப்புறம் எதுல போய் லயத்தை அடையற அப்படின்னா, அந்த ஆத்மனி ஏவ பிரலியசே. சோ வந்து பேஸ் அந்த அதிகரணம் ஒண்ணுதான் அங்க சத்தியம், மத்தது எல்லாம் அதுலயே வந்து அடங்கும் இல்லையா. பிரம்ம வித்து பிரம்மைவ பவத்தின்னு தான் சொல்றான்,
தெரிஞ்சுனுட்டாதான் பிரம்மாவே ஆயிடுவோம். சோ அதே மாதிரி என்ன இங்க அப்படின்னா, சர்வம் சிருஷ்டுவா இதம் மாம் ச அர்ச்சித்ய பராக்கிரம ஆத்மனி அந்தர்ததே பூயக்காலம் காலேன பீட என்ன அப்படின்னுட்டு, இது மனுஸ்மிருதியில இருந்து ஒரு கொட்டேஷன். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டும் அவர் வந்து கடைசியில வந்து தன்னை, அதாவது தன்னை சிருஷ்டி பண்றதுக்கு யாரும் கிடையாது, தன்னை தானாவே அறிந்து கொண்டு தன்னை தானாவே சிருஷ்டி பண்ணிட்டு என்ன காரியத்துக்கோசரம் இப்ப அவதார ரூபம் எடுத்தோமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு ஆத்மனி ஏவ பிரலியசே, அந்த ஆத்மனா ஆத்மனி ஏவ பிரலியசே, ஆத்மாவில போய் அப்படியே கலந்துட்டார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். சரியா? அதாவது நான் நாராயண பண்டிதர்னுடைய கமெண்ட்ரி வச்சுட்டு இருக்கேன் கையில, இந்த கிளாஸ் பூரா யூடியூப்ல இருக்கு, ஜஸ்ட் நான் ஏற்கனவே எடுத்த கிளாஸ் தான் இது. ஆத்மானம் அப்படின்னா சிருஜ்யம் ஸ்வதேகம் வேத்சி, சிருஷ்டி அதாவது நீயே உன்னை சிருஷ்டி பண்ணிட்ட, நீ சிருஷ்டி பண்ண தேகத்தை நீயே அறியுவ. சரியா? ஏன்னா உன் சிருஷ்டி தேகத்தை மத்தவா யாராலையும் அறிய முடியாது. சிருஷ்டேகே சிருஜ்ய ஸ்வரூப அவகம அவகம அதீனத்வாது ஆதவு சிருஜ்யம் ஸ்வதேகம் தத் சிருஷ்டி உபாயம் ச ஸ்வயமேவ ஜானாசி. அந்த அந்த சிருஷ்டி பண்ற ஒரு உபாயம் மெத்தடு அண்ட் எப்படி எந்த ரூபத்துல நீ வந்திருக்க அப்படிங்கறதும் உனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆத்மனா ஸ்வயமேவ ஆத்மானம் ஸ்வதேகம் சிருஜசி சிருஷ்டிம் கரோஷி, உன்னையே நீ சிருஷ்டி பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் வந்து கிருத்தினா ஆத்மனா ஆத்மன்யேவ பிரலியசே, கிருத்தினா அப்படின்னா கிருதகிருத்தியேன ஸ்வ அவதார காரியானாம் விதானாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஆத்மனா ஸ்வதேகேன கர்ணபூத்தேன ஆத்மனி ஸ்வஸ்மின்யேவ பிரலியசே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம். இதுல வந்து என்ன இருக்கு சொல்லுங்க. கிருத்தம் ஒண்ணுதான், கிருத்தினா ஒண்ணுதான், கிருத்தம் அஸ்ய அஸ்தி இது கிருதி தேன கிருத்தினா. சரியா? கிருதம் அஸ்ய அஸ்தி இது கிருதி தேன கிருத்தினா, அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. சரியா? பிரலியசே என்ன தாத்துஜி? பிர உபசர்கா லீ உபசர்க்கம் லீ லயதே லயதே லீயசே லீயதே லீயேதேன்னு வரும்னு நினைக்கிறேன். பிரலியசே ஆமா, பிரலியசே ஆமா, லீங் ஸ்லேஷனே பிர உபசர்க பூர்வாத்து லீங் ஸ்லேஷனே இது. சரியா? லீங் ஓகே. சரியா? அதுதான், இதோடு முடிச்சுக்கலாமா? ஆத்மானம் ஆத்மனா வேட்சி சுஜசி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா கிருத்தினா ச துவம் ஆத்மன்யேவ பிரலீயசே.